அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். 2023 ராகு கேது பயிற்சி மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். மேஷ ராசிக்கு ராகு பகவான் இதுவரைக்கும் ஜென்ம ராசியில சஞ்சரிச்சு வந்தாரு. கேது பகவான் வந்து 7 வீடான கலத்திரஸ்தானத்துல இருந்தாரு. இந்த லாஸ்ட் 1.5 வருஷத்தில் வந்து உங்க நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ஜென்மத்தில் இருக்கிற ராகு வந்து உடல் உபாதைகளை கொடுத்துருக்கும். அதே மாதிரி 7 இடத்துல இருக்கிற கேது வந்து உங்கள் வாழ்க்கை தனிவரோட நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அது மட்டுமல்லாமல் குரு பகவானும் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே 2023 சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகளோட தாக்கம் வந்து அதிகமாகவே இருந்திருக்கும். குருவும் ராகுவும் சேர்ந்து குரு சண்டால யோகமாக உங்களை வந்து ஒரு லாஸ்ட் 6 ரொம்ப பாடாப்படுத்தியிருக்கும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ராகு வந்து உங்க ஜென்ம ராசியை விட்டு 12 வீட்டுக்கு போயிடுறாரு. அதே மாதிரி கேது வந்து 7 வீட்டை விட்டு 6 வீட்டுக்கு போயிடுறாரு. ராகு வந்து 12 வீட்டில் இருக்கிறதும் கேது 6 வீட்டில் இருக்கிறதும் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த 18 முதல் 6 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். முதல் 6 குரு வந்து உங்களுடைய ஜென்ம ராசியிலே சஞ்சரிக்கிறாரு. சனி பகவான் வந்து 11 வீடான லாபஸ்தானத்தில் இருக்காரு. உங்களுக்கு வந்து நவம்பர் டிசம்பரில் பிரச்சனைகளோட தாக்கம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரிலீஃப் கிடைக்காது. ஏன்னா குரு ஜென்மத்திலே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் வந்து தொடர்ந்து நீடித்துட்டே தான் இருக்கும் இந்த பீரியட்லையும். அது முதல் 6 உங்களுடைய வாழ்க்கை தினரோடையும் சில பிரச்சனைகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடும் வரலாம். இந்த முதல் 6 காலகட்டத்துக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு சுபகாரியங்களும் நடத்தாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள், ஏதாவது வீடு வாங்கணுமோ விற்கணுமோ அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகளும் இருக்கலாம், பண பற்றாக்குறையும் வரும். வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் எல்லாரையும் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து ராகு 12 போனாலும் உங்களுக்கு வந்து வருமானம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சனி 11 வீட்டில் இருந்தாலும் சனியோட பலன்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சேரும். ஏன்னா சனி வந்து ஒரு மெதுவாக நகரக்கூடிய கிரகம், ஸ்லோ மூவிங் பிளானட். அதனால உங்களுக்கு வந்து சனி பகவானோட 11 வீட்டில் இருக்க ஃபார்ச்சூன்ஸ் வந்து உங்களுக்கு லேட்டாக தான் வந்து சேரும். ஸோ பொதுவாக வந்து இந்த முதல் 6 வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நீடிச்சுட்டே தான் இருக்கும். எதை செஞ்சாலும் 1-2 யோசிச்சு செய்கிறது நல்லது. குறிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த முதல் 6 ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இது வந்து நவம்பர் 2023 ஏப்ரல் 2024. ஸோ இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்கும். இதுக்கு அடுத்த 1 அதாவது மே 2024 மே 2025 இருக்கிற ராகு கேது பயிற்சி உங்களுக்கு வந்து மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும். இது வந்து ஒரு பொன்னான காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் வந்து உங்கள் ஜென்ம ராசியை விட்டு 2 வீட்டுக்கு வந்துடுறாரு. 2 வீட்டில் இருக்கிற குரு பகவான் வந்து 6 வீட்டில் இருக்க கேதுவை பார்வையிடுறது உங்களுக்கு வந்து ராஜயோகத்தை கொடுக்கும். ஸோ இந்த சமயத்தில் உங்களுக்கு எவ்வளோ தான் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடும். அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனைகள் இல்லை கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிடுவீங்க. உங்களுடைய மகன் அல்லது மகளுக்கு வந்து திருமணம் நிச்சயிக்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல நேரம். சுபகாரியங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திடுவீங்க. எந்த ஒரு டிலேயுமே இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக நடந்து முடிஞ்சிடும். உங்களுடைய உறவினர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். சமுதாயத்தில் வந்து உங்களுடைய நற்பெயரும் அந்தஸ்தும் உயர ஆரம்பிக்கும். வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற மேனேஜரோட ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்கும். நீங்கள் ப்ரமோஷனுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து இந்த பீரியடில், அதாவது இந்த 1 வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும். நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற வேலை பிடிக்கல இல்லை வேலையே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆஃபர் பெரிய கம்பெனிலேருந்து நல்லா கிடைக்கும். சேலரி பேக்கேஜுமே ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாக இந்த 1 வந்து உங்களுக்கு வந்து கரியர் க்ரோத் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வருமானம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வழியில் வர ஆரம்பிக்கும். தொழில்துறையில் இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு ராஜயோகமான காலகட்டம். ஏன்னா 11 வீட்டில் இருக்க சனி பகவானும் 2 வீட்டில் இருக்கிற குரு பகவானும் 6 வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிற கேது பகவானும் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு ப்ராஃபிட் டர்ன் ஓவர் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 5 இல்லை 7 பார்க்காத அளவுக்கான ப்ராஃபிட் வந்து வந்து சேரும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு பெரிய ஃபார்ச்சூன் பேஸ். எவ்வளோ தான் லாஸாக இருந்தாலும் அந்த லாஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ புது வீடு வாங்கி குடியேறதுக்கு இது வந்து ஒரு பிரமாதமான காலகட்டம். ஆக மொத்தத்தில் இந்த முதல் 6 மட்டும் உங்களுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி வந்து அவ்வளோ பெட்டரான டைமாக இல்லை.
இந்த சமயத்தில் ஒரு தடவைக்கு ஒரு ரெண்டு தடவை ஒரு விஷயத்தை யோசிச்சு செய்யறது நல்லது. ஆனால் அந்த ஃபேஸை தாண்டிட்டிங்கன்னா, அதாவது மே 2024 மே 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ஒரு பிரமாதமான காலகட்டம். எந்த விஷயத்த செஞ்சாலுமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிரும். ஸோ இந்த சமயத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து நல்லா செட்டில் ஆகிடலாம்.